ஹலோ கைஸ் வீடியோ பார்க்க வந்திருக்க அத்தனை பேத்துக்கும் வணக்கங்க. ராமனின் பிரம்மனை வேண்டி வணங்கி தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க இப்ப கண் முன்னாடி தோன்ற பிரம்மன், உனக்கு சாக வரத்தை தவிர மற்ற வரங்கள் இது வேணுமானால் கேள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப பிரம்மன் ராவணனுக்கு வரத்தையும் கொடுக்கிறாரு. அந்த ஆகாயத்தினாலோ நீரினாலோ காற்றினாலோ பகலிலோ இரவிலோ தேவர்களாலும் அரக்கர்களாலும் உனக்கு மரணமே கிடையாது அப்படின்ட்டு வரத்தையும் கொடுக்க இப்ப கர்வமா 10 தலையோட ராவணன் கிளம்பி போறாரு. வருஷங்கள் பல போகுது. பச்சை பசையனும் மரங்கள் நிறைஞ்சிருக்க காட்டுக்கு நடுவுல வனவாசம் புரிஞ்சுட்டு இருக்காங்க ஜானகியம்மா, ராகவர், லட்சுமணன். தெய்வீக முகத்தோட லட்சுமிகரமா ஜானகி குயிலிருந்து வெளியே வந்து வானத்தை பார்க்க, வானத்தில் ஏதோ மாற்றம் தெரிகிறது, இன்னைக்கு ஏதோ நடக்கும் அப்படின்ட்டு ஜானகியம்மா சொல்ல, இப்போ காட்டுக்கு நடுவுல அரக்கர்கள் கூட்டம் சுத்தி தெரிய சத்தியரேகை ஒண்ணு போறாரு லட்சுமணன். இந்த சத்தியரேகையை தாண்டி யாரும் நம்மளை தொட முடியாது அப்படின்ட்டு லட்சுமணன் சொல்ல, இப்போ அடர்ந்து கிடக்கிற காட்டுக்கு நடுவுல ஓடுகிற ஆத்துக்கு அடியில தவம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க ராகவன் கண்முழிச்சு மேல வர அரக்கர்கள் கூட்டம் சுத்தி தெரியுது. தன்னுடைய வில் அம்பினாலும் புஜபல பராக்கிரமத்தினாலும் அந்த அரக்கர்கள் கூட்டம் சுக்குநூறாக தவிடுபடி ஆக்குகிறார் ராகவன். இலங்கையில் சிவனது சிலைக்கு முன்பு ராவணன் சிவனை புகழ்ந்து போற்றி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் சொற்பனகை வருகிறார். மூடி இருக்கும் முகத்தை சொற்பனகை திறந்து காமிக்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அறிவியல் குளித்து விட்டு வெளிவரும் ரகுநந்தனின் ஆர்ப்பரிக்கும் ஆண்மையும் மயக்கும் மேனியும் சொற்பனகையை சுண்டி இழுக்க நான் திருமணமானவன், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுநந்தன் கிளம்பி போயிடுறாரு. தன்னை நிராகரித்த கோபத்தில் சொற்பனகை ஜானகியை தொந்தரவு செய்ய லட்சுமணன் அதை தடுக்க அடிபட்டு போய்விடுகிறது சொற்பனகைக்கு. இருப்பினும் சொற்பனகையை ரகுநந்தன் கையெடுத்து கும்பிடுகிறார். நடந்தவற்றோடு சேர்த்து ஜானகியின் அழகையும் சொற்பனகையை வர்ணிக்க, அவள் இருக்க வேண்டியது வனவாசத்தில் அல்ல, உங்களது அந்த புறத்தில் அப்படின்ட்டு சொற்பனகையும் சொல்ல, இப்போ ராவணன் ஒரு முடிவெடுக்கிறார். ஜானகியுடன் வனவாசத்தில் ரகுநந்தன் சந்தோஷமா இருக்கிறார். காட்டுக்குள் மானுன்ற செல்ல அந்த மானை பிடிக்க ரகுநந்தன் போறாரு. மானை பிடிப்பதற்குண்டான வேட்டையில் ரகுநந்தன் இருக்கும்போது குகையில் ஜானகியம்மா சொல்கிறாள், எனக்கு ஏதோ தவறாக தெரிகிறது, ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு லட்சுமணன் கிட்ட சொல்ல, இப்போ லட்சுமணன் ஒரு சத்தியரேகை ஒன்று போடுறாரு. இந்த சத்தியரேகையை தாண்டி நீங்கள் வெளியே வராதீர்கள், வெளியே வந்தால் ஆபத்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது, சோ சத்தியரேகை விட்டு வெளியே வராமல் இருங்கள் அப்படின்னு சொல்ல, இப்போ காட்டுக்குள்ள லட்சுமணன் ரகுநந்தனை தேடி போறாரு. தன்னுடைய அம்புகளால் ரகுநந்தன் மானை வீழ்த்த வீழ்ந்து கிடந்தது மான் கிடையாது ஒரு அரக்கன். ஏதோ தவறாக உள்ளது, ஏதோ நடக்க போகிறது அப்படின்ட்டு ரகுநந்தன் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லட்சுமணன் வந்துடுறாரு. உன்னை நான் ஜானகியுடன் தானே இருக்க சொன்னேன், எதற்காக இங்க வந்தாய் அப்படின்ட்டு ரகுநந்தன் கேட்க, இப்போ வானத்துல வௌவால் கூட்டம் பறந்து கிடக்குது. இப்போ ஜானகி சத்தியரேகை கட்டுப்பாட்டுல குகைக்குள்ள இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி வராரு. அந்த சன்னியாசி வேற யாருமே கிடையாது, நம்ம ராவணன் தான். ஜானகி சன்னியாசியை கையெடுத்து கும்பிட, உன்னை தேடி நான் பிச்சை எடுக்க வந்திருக்கேன்ப்பா, எனக்காக பிச்சை போடு அப்படின்ட்டு சன்னியாசியும் சொல்ல, இப்போ பிச்சை போடுறதுக்காக அந்த இடத்துக்கு ஜானகி வராங்க. உனக்காக நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன், எனக்காக நீ 2 அடி கூட நடந்து வர மாட்டியா அப்படின்ட்டு நம்ம சன்னியாசியும் கேட்க, இல்லை நான் கட்டுப்பாட்டில் உள்ள, என்னால் மீறி வர முடியாது, எனது கணவரும் இங்கு இல்லை அப்படின்ட்டு ஜானகியும் சொல்ல, எனக்கு இந்த பிச்சையே வேண்டாம், உனக்கு என்ன நடக்க போகுது என்று மட்டும் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சன்னியாசி கிளம்பி போகும்போது, என்னால் கட்டுப்பாட்டையும் மீற முடியாது, உங்களையும் காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ அந்த சத்திய ரேகையும் தாண்டி ஜானகி அம்மா அவங்களுக்கு பிச்சை போட வரும்போது பிச்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் நம்ம ராவணன் சன்னியாசியில் இருந்து ராவணனா மாறுறாரு. ஜானகி தன்னோட மந்திர கட்டுகளால ராவணன் கட்டி அங்க ராவணனோட ஜந்து ஒண்ணு வருது. அந்த ஜந்து மூலமா ஜானகி தூக்கிட்டு அந்த ஜந்து மூலமா பறந்து போக, இதை பார்த்துட்டு இருந்த ரகுநந்தனும் லட்சுமணனும் அந்த ஜந்து நோக்கி ஓடுறாங்க. இப்போ ரகுநந்தனுக்கு உதவி செய்ய ஜானகி அம்மாவை காப்பாத்த ஜடாயு வானத்துல பறந்து வருது அந்த ஜந்துக்கு பின்னாடி. ராவணனின் ஜந்து பறந்து போக அதற்கு ஈடு கொடுத்து நம்ம ஜடாயுவும் பறந்து போகுது. ஒரு கட்டத்துக்கு மேல பின் தொடர்ந்து வர ஜடாயுவை ராவணன் தன்னுடைய கைகள் இருக்கிற கத்திகள் மூலமா ஜடாயுவை கொண்டு வீழ்த்தா, இப்போ ஜடாயுவும் கீழே வந்து விழுகுது. அரை மயக்கத்தில் இருக்கிற ஜானகியும் தன்னுடைய கழுத்தில் இருக்கிற பாசிமணியை கீழே தூக்கி போட அந்த பாசிமணி வானர கூட்டங்கள் மத்தியில போய் விழுகுது. வெற்றிகரமா ராவணனும் ஜானகி இலங்கி கொண்டு போயிடுறாரு. தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாத சோகத்துல ரகுநந்தன் இருந்தாலும் ஜடாயுக்கும் மரியாதை செலுத்தும் விதமா ஜடாயுவும் நல்ல முறையில் அடக்கமும் பண்றாங்க. இலங்கைக்கு ஜானகியை கடத்தி கொண்டு வந்ததுல சொற்பனகைக்கு மட்டும்தான் சந்தோஷமா இருக்கு. ராவணனின் தம்பிக்கும் தம்பியோட ஒய்ஃபுக்கும் மற்ற சில பேர்த்துக்கும் ஜானகி இங்க கடத்தி கொண்டு வந்தது பிடிக்கவே இல்லை. இலங்கைக்கு இது பேரழிவு அமைய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதை கண்டுக்க கூட மாட்டேன்றாரு ராவணன். நமது படையை திரட்டி அந்நியரை காப்பாற்றி விடலாம் அப்படின்ட்டு லட்சுமணனும் சொல்ல, இப்ப நம்ம வனவாசியா இருக்கோம், நான் ஒண்ணு யுவராஜன் கிடையாது. அற வாழ்க்கை மனைவி ரெண்டுமே முக்கியம் தான், ஆனா மனைவி விட அற வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது, அதுதான் நம்ம கடைபிடிச்சாகணும். சோ அதனால நம்ம படையை திரட்டி நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது அப்படின்ட்டு ரகுநந்தனும் சொல்றாரு. இப்போ காட்டுக்கு நடுவுல ரகுநந்தனும் லட்சுமணனும் இருக்கிற இடத்துக்கு ஒரு வயதான மூதாட்டி வராங்க. அவங்க பார்க்கும் போது மாயாவை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணன் நம்ம இதெல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி நின்றுட்டு இருக்கும் போது, நான் மாயாவியா இருந்தேன், என்ன நீங்க கொண்டீங்க அப்படின்ட்டு சந்தோஷம் தான், ஆனா நான் மாயாவியா இல்லாம ஒரு மனுஷனா இருந்தேன் அப்படின்ட்டா பழி உங்க மேலதான் விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டியும் சொல்ல, இப்போ அந்த வயதான மூதாட்டியோட காலுக்கடியில ரகுநந்தன் போய் உட்கார்றாரு. அந்த வயதான மூதாட்டி கொண்டு வந்த பழங்களை ரகுநந்தன் சாப்பிடுறாரு. முக்கியமா அந்த பழங்கள் எச்சில் வச்ச பழம், சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா ரகுநந்தன் சாப்பிடுறாரு. இப்ப அந்த வயதான மூதாட்டியும் எனக்கு இந்த ஒரு பாக்கியமே போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி இருக்கிற நெருப்பு பிளம்புல போயிட்டு எரிஞ்சு விழுகிறாங்க. சோ அங்க வந்தது யாரு அப்படின்ட்டு வயதான மூதாட்டி கிடையாது, வயதான மூதாட்டியா வந்திருக்கிற பம்பை நதி. இப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்க, நீங்க வடக்கு நோக்கி போங்க, அங்க சுக்ரீவன் இருப்பாரு, அவரோட வானர படைகள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் வானர படையை நோக்கி லட்சுமணனும் ரகுநந்தனும் போறாங்க. அங்க மாறு வேடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்காரு பஜ்ரங்கி. பஜ்ரங்கி அந்த வழியில போயிட்டு இருக்க ரகுநந்தனையும் லட்சுமணனையும் சீண்ட, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா நீ வந்து உண்மையான ஒரு முனிவரா இருந்த அப்படின்ட்டா நான் ஒரு கொஸ்டின் எல்லாம் கேட்கிறேன், அந்த இதுக்கு நீ விட சொன்ன அப்படின்ட்டா, நீ உண்மையான ஒரு முனிவர் அப்படின்னு நம்ப அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமணனும் சொல்ல, இப்போ லட்சுமணன் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம பஜ்ரங்கி பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு, கரெக்டா சொல்றாரு. இப்ப பஜ்ரங்கி ரகுநந்தன் முன்னாடி மண்டிட்டு கை கூப்பி வணங்கி
வணங்கி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்ல, இப்ப வானர் படையை நோக்கி ரகுநந்தனை கூட்டிட்டு போறாரு பஜ்ரங்கி. பஜ்ரங்கியோட தலைவனா சுக்ரீவன் இருக்காரு. இப்ப சுக்ரீவன் கிட்ட ரகுநந்தன் அறிமுகப்படுத்த, என்னால உங்களுக்கு உதவி இப்ப செய்ய முடியாது, இப்ப எங்கிட்ட சேனையும் கிடையாது படையும் கிடையாது, அது எல்லாமே என்னுடைய அண்ணன் வாலிதம் வச்சிருக்கிறாரு, அவர் ரொம்ப முரடன், அவரு அவரை வந்து வீழ்த்த முடியாது அப்படின்ற மாதிரி சுக்ரீவனும் சொல்ல, அடுத்த நாள் வாலியோட இடத்துக்கு சுக்ரீவன் போய் மல்யுத்த போட்டிக்கு சுக்ரீவன் வாலியை கூப்பிட, வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் சரியான சண்டை போகுது. சுக்ரீவனால வாலியோட சண்டையை சமாளிக்க முடியாம தனதிட்டு இருக்கும் போது இப்போ ஒரு குகை வந்து இடிஞ்சு விழுகிற நிலைமையில இருக்குது. சோ அந்த குகையை காப்பதற்காக சுக்ரீவன் போய் நின்றுட்டு இருக்கும்போது அப்ப கூட வாலி வந்து சுக்ரீவனை அடி அடி நடிச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ரகுநந்தன், ஒரு நல்ல அரசனுக்காக போர்ல ஜெயிக்கிறது கிடையாது, மக்களை காப்பாத்துறது. சோ அதனால சுக்ரீவன் தான் அரசனாகிறதுக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய அம்பு மூலமா வாலியை வீழ்த்திடுறாரு ரகுநந்தன். இப்ப சுக்ரீவன் வானர கூட்டத்துக்கு தலைவனாக அந்த நாளே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற திட்டத்தை தீட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஜாம்பவான் வானர தலைவர்கள் எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்ட்டா, நம்மளோட சேனைகள் எல்லாம் அங்க கூட்டிட்டு போறதை விட இங்கிருந்து சில பேர் போயிட்டு அங்க ஜானகியமா என்ன நிலைமையில் இருக்காங்க, எந்த மாதிரி திட்டங்களை வகுக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அதை பார்க்கறதுக்காக நம்ம பஜ்ரங்கியை ரெடி பண்றாங்க. இப்ப பஜ்ரங்கியும் தன்னுடைய சக்திகள் மூலமா 1000 கடல்களை கடந்து பல மைல்களை தாண்டி அழகான இலங்கை தேசத்துக்கு சென்றடைகிறாரு. சிறைபிடிச்சு வச்சிருக்க ஜானகி அம்மா கிட்ட ரகுநந்தன் கொடுத்த மோதிரத்தையும் கொடுத்து, ரகுநந்தன் உங்களுக்காக அங்க ரொம்ப வருந்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பஜ்ரங்கியும் சொல்ல, இப்போ இலங்கை தேசத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் எல்லாம் பஜ்ரங்கியை சிறைபிடிச்சிடுறாங்க. இப்போ இலங்கை தேசத்து தலைவர்கள் ஒற்றனை மட்டும் தான் நம்மளால கொல்ல முடியும், தூதுவனை நம்மளால கொல்ல முடியாது, அது நம்ம சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பஜ்ரங்கியின் வாழ்ல தீய பத்தி வைக்க இப்போ தன்னுடைய சக்தியின் மூலமா அங்க பறந்து போய் இலங்கையே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ் இருக்கிற நெருப்பு மூலமா எரிக்கிறார். இலங்கை மொத்தமும் எரிஞ்சு போக இப்போ ஜானகி தேவி கிட்ட, என்னுடன் வந்து விடுங்கள் அப்படின்ட்டு பஜ்ரங்கியும் சொல்ல, இல்லை என்னுடைய ரகுநந்தனை என்னை வந்து காப்பாற்றுவார், என்னை இங்கிருந்து மீட்டு கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி ஜானகியும் சொல்லிடுறாங்க. கூடவே பஜ்ரங்கி கிட்ட தன்னுடைய வலையிலையும் கழட்டி கொடுத்துடுறாங்க ஜானகி. இப்போ வானர சேனையோட தயார் நிலையில் நின்றுருக்காரு ரகுநந்தன். இப்போ அந்த இடத்துக்கு வர பஜ்ரங்கி நடந்ததை சொல்றாரு. அதோட சேர்த்து ஜானகி அம்மா கொடுத்த வலையிலையும் கொடுக்க, இப்போ ரகுநந்தன் உண்மையாலுமே எந்த அளவுக்கு வருத்தப்படுறாரோ அதோட வருத்தப்படுறாரு. ஜானகி அம்மாவும் சீக்கிரமா அங்கிருந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றக்காக. இப்போ அவங்களை மீட்டு கொண்டு வரதுல ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படுது. என்ன சிக்கல் அப்படின்ட்டா, கடல் கடந்து போகணும், கடலை கடக்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த உபகரணமும் கிடையாது. இப்போ பிரம்மதேவ கிட்டையும் கடலரசங்கிட்டையும் வேண்டாரு, நாங்கள் இங்கிருந்து அங்கு செல்ல நீங்கள் தான் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும், எங்களிடம் எந்த உபகரணமும் கிடையாது, எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடல் அரசங்கிட்ட வேண்டும். கடல் அரசங்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்காத காரணத்தினால தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை கடல்ல வானை நோக்கி ஏவலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கடலரசன் வராரு. என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்காக நான் ஒண்ணு மட்டும் நான் பண்றேன், நீங்க கல்ல தூக்கி கடல்ல போடுங்க, அதை மிதக்கிற மாதிரி நான் பண்றேன், உங்களுக்கு உதவி புரியுற அப்படின்ற மாதிரி கடலரசனும் சொல்ல, இப்ப வானர சேனைகள் எல்லாரும் கடல்ல கல்ல தூக்கி போடுறாங்க. இப்ப தன்னுடைய மனைவி ஜானகி தேவியை காப்பாத்துறதுக்காக இலங்கையிலிருந்து மீட்டு கொண்டு வரதுக்காக ரகுநந்தனும் லட்சுமணனும் சேர்ந்து வானர சேனைகளோட ராமகோஷத்தை எழுப்பிக்கிட்டு ஜெய் ஸ்ரீராமனு சொல்லிக்கிட்டு கடல் வழியா இலங்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போது நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், அதனால இந்த வீடியோ லைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு இருந்துச்சு, கதை விளக்கம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணட்டும். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா. ரகுநந்தனும் வானர சேனைகளும் தங்கியிருக்கிற இடத்துக்கு இப்போ ராவணனோட தம்பி வராரு. என்னோட கண்ணு முன்னாடி இலங்கை சர்வநாசம் ஆகிறதுனால பாத்துட்டு இருக்க முடியாது, போர் நடக்கும்போது நடுநிலையா இருக்க நான் விரும்பல, அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே அநீதியான விஷயம், நான் நல்லது பக்கம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால நான் உங்க கூட உங்களுக்கு உதவி புரியறதுக்காக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராவணனோட தம்பியும் சொல்றாரு. அவரை ஏத்துக்கிட்ட விதமா ரகுநந்தனும் கையில ருத்ராஜத்தை கட்டி விடுறாரு. இப்போ வானர படைகளோட சேர்த்து கடலை கடந்து லக்ஷ்மணனும் லக்ஷ்மணன் கூட ஜாம்பவான், ஜாம்பவான் கூட ராவணனோட தம்பியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பயணிச்சு இப்போ இலங்கையை கடந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ரகுநந்தன் கிட்ட, ராவணனோட தம்பி என்னென்ன திட்டங்கள் நம்ம தீட்ட போறோம், நம்ம கிட்ட எவ்வளவு படையாட்கள் இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து திட்டம் தீட்ட போறோம் அப்படின்றதெல்லாம் கேள்விட்டு இருக்க, அவரோட கையில வந்து பாத்தீங்கன்னா ரகுநந்தன் கட்டி விட்டு ருத்ராஜம் இல்ல, சோ இது வந்து வேற யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அது யார் அப்படின்ட்டா, ராவணன் அனுப்பிச்சு வச்ச ஒற்றன் ராவணனோட தம்பியோட உருவத்துல வந்திருக்கான். இப்ப அந்த ஒற்றனை வானர சேனாதிபதி இலங்கை கூட்டிட்டு போயிட்டு அங்க ராவணன் முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாரு. என்ன அறிக்கை அப்படின்ட்டா, எங்களோட பெண்மணியை நீங்க கடத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க, அதுக்கான தக்க தண்டனையை நீங்க வழங்க போறீங்க, போர் நடக்க போகுது, யார் ஜெயிக்க போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம், ரகுநந்தன் உங்களை அழிக்கிறக்காக காத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அறைக்கோள் விட்டுட்டு வராரு. இப்ப அடுத்த நாள் போர் நடக்க போகுது. இந்த பக்கம் ரகுநந்தனோட வானர சேனைகள் நின்றுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் அரக்கர்கள் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப வானத்துல ராவணனோட ஜந்து மூலமா ராவணன் பறந்து வந்து போர் நடக்கிற இடத்துக்கு வராரு. ஜந்துல பறந்து வந்தது ராவணன் மட்டும் கிடையாது, ராவணனோட சேர்த்து கைகள்லாம் கட்டப்பட்ட நிலைமையில அங்க ஜானகி தேவியும் வராங்க. இப்ப ராவணன் ஜானகி தேவியோட கைகளை அவுத்து விட சொல்ல, இப்ப ஜானகி தேவியும் ராவணன் நோக்கி ஓடுறாங்க. ரகுநந்தனும் ஜானகி நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. இவ்வளவு நாட்கள் பிரிஞ்சு கிடந்த ரகுநந்தனும் ஜானகி தேவியும் ஒன்னா சேர போறாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கும் போது அரகர் படையிலிருந்து ஒரு அரக்கன் ஜானகி தேவியோட கழுத்தை அறுத்துறான். ஜானகி தேவி ரகுநந்தனோட மடியிலேயே உயிர் போற நிலைமையில விழுகிறாங்க. இப்ப ஜானகி தேவியும் உயிர் விட்டுட்டாங்க. ரகுநந்தனுக்கு மனசே கிடையாது, வானர சேனைகளும் சோகத்தில் இருக்காங்க. இப்பதான் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்ட்டா, இறந்து கிடக்கிறது ஜானகி தேவி கிடையாது, அரக்கர் படையிலிருந்து ஜானகி தேவியை உருமாறி இருக்கிற ஒரு அரக்கன். இப்ப அரக்கர் படையை ராவணனோட சேர்ந்து சிரிக்கிறாங்க. கோபம் தாங்க முடியாத ரகுநந்தன் இப்ப அம்பு எடுக்க, இந்த பக்கம் ராவணன் ஒரு மந்திர அம்பு விடுறாரு. அந்த மந்திர அம்பு ராமன் மேல படாம லக்ஷ்மன் மேல படுது. இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காரு லக்ஷ்மணன். இன்னும் சிறிது
நேரத்துல மருந்து கொடுக்கல அப்படின்ட்டா லக்ஷ்மணன் இறக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட போகுது. சோ இப்ப அதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்ட்டா, அவரை காப்பாற்றணும் அப்படின்ட்டா சஞ்சீவகிரி மலையில் இருக்கிற மூலிகைகள் தேவைப்படுது. அது போறதுக்கு ரொம்ப தொலைவாகும். சோ அந்த தொலைவில் நம்ம போயிட்டு வரதுக்குள்ள லக்ஷ்மணன் இறந்து போறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப பஜ்ரங்கி ஒரு முடிவெடுக்கிறாரு. சஞ்சீவகிரி மலையை நான் போய் தூக்கிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப சஞ்சீவகிரி மலைக்கும் போயிட்டு சஞ்சீவகிரி மலையை பாதியா பேத்தெடுத்துக்கிட்டு லக்ஷ்மணனோட உயிரை காப்பாத்துறதுக்காக பஜ்ரங்கி சஞ்சீவகிரி மலையை தூக்கிட்டு வர்றாரு. இப்போ அந்த மலையில் இருக்கிற மூலிகைகள் மூலமா லக்ஷ்மணன் உயிரையும் காப்பாத்திடுறாங்க. இதுக்கு மேலையும் ஜானகி தேவி இலங்கைக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு முடிவெடுத்துட்டு இப்போ ஒரு திட்டம் தீட்டுறாங்க. ராவணனை கொல்லணும் அப்படின்ட்டா அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் களம் இறங்குவாங்க. ஒருத்தன் இந்திரஜித், இன்னொருத்தர் கும்பகர்ணன். இந்திரஜித் ஒரு மாயாவி, அவனை நம்ம கொல்லணும் அப்படின்ட்டா அவன் தங்க தடாகத்தில் இருப்பான், நீர்க்கடியில் அவனை வச்சு நம்ம கொல்லலாம். நீர்க்கடியில் இருக்கும்போது அவனோட சக்திகள் ஈடுபடாது. ஸோ அதனால அவனை நீர்க்கடியில் வச்சு நம்ம கொல்லணும். கும்பகர்ணனை எப்படியாவது நம்ம தோற்கடிச்சே ஆகணும். இப்படி தோற்கடிச்சிட்டோம் அப்படின்ட்டா ரெண்டு படைகளை நம்ம தோற்கடிச்ச மாதிரி ஈஸியா நம்ம ராவணனை வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு போடுறாங்க, திட்டம் தீட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்தாச்சு, போர் நடக்க போகுது. வானர சேனைகள் எல்லாம் காடுக்குள்ள இருந்து போர் நடத்துறாங்க. அது போக அரக்கர்கள் எல்லாம் வானர சேனையை நோக்கி ஓடி வராங்க. இப்போ ரெண்டு சேனைகளும் வந்து பாத்தீங்கன்னா சரமறைய சண்டை போட்டுக்கிறாங்க. அரக்கர்களுக்கும் வானர சேனைக்கும் நடக்கிற சண்டையில நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படும். இப்ப முன்னாடி திட்டு திட்ட மாதிரி தங்க தடாகத்தில் வச்சு இந்திரஜித் கொல்லணும், அந்த பக்கம் கும்பகரனை வீழ்த்தணும். சோ இதுக்குண்டான முயற்சிகளை போயிருக்காங்க. இப்ப இந்திரஜித் வீழ்த்ததுக்காக ராவணனோட தம்பி கூட சேர்ந்து லக்ஷ்மணனும் போறாரு. தங்க தடாகத்துல இந்திரஜித் இருக்கும் போது தண்ணிக்குள்ள மூழ்கி போறான். அந்த தண்ணியில லக்ஷ்மணனும் உள்ள போறாரு. அங்க போயிட்டு சண்டை போட்டு இந்திரஜித்தை வீழ்த்திடுறாரு. இப்ப பஜ்ரங்கி கும்பகரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப கும்பகரனையும் வீழ்த்திடுறாரு பஜ்ரங்கி. இந்த பக்கம் நம்ம ரகுநந்தன் இருக்காரு பாத்தீங்களா, வானர சேனைகளோட முற்றுகிறாரு ராவணனோட கோட்டையை. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எதுக்காக எதிர்பார்த்திருந்தோமோ அந்த சம்பவம் நடக்க போகுது. ராமனும் ராவணனும் சண்டை போட்டுக்க போறாங்க. இந்த பக்கம் ராமன் எவ்வளவுக்கு எவ்வளவு அம்பு விட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அம்பு விடுறாரு. ஆனா எல்லாமும் ராவணன் மேல பட்டாலும் அவனை வீழ்த்த முடியல. ஏன் அப்படின்ட்டா சாகவரம் வாங்கி வச்சிருக்கான் இல்லையா. சோ வீழ்த்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது இப்ப 10 தலைங்களோட கர்ப்பமா கர்ச்சிக்கிட்டு இருக்காரு ராவணன். இப்போ தன்னோட வில் அம்பு மூலமா ராமன் அம்பு ஒன்னு எய்யறாரு. அந்த அம்பு ராவணனோட உடம்புல படாம உடம்புக்கு மேல இருக்கிற அந்த பெல்ட் மேல படுது. இப்ப ராவணனோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆரம்பிக்குது. இப்போ ராவணனும் இறந்து போக போறாரு, இறந்தும் போயிட்டாரு. ரகுநந்தனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போர்ல இப்போ ரகுநந்தன் ஜெயிச்சிட்டாரு, ராவணன் வீழ்த்தி. யாருக்காக இந்த போர் நடந்துச்சோ, எதுக்காக நடந்துச்சோ அந்த சமயம் இப்ப நடக்க போகுது. இவ்வளவு காலம் கழிச்சு ரகுநந்தன் இப்போ ஜானகி தேவியை பாக்குறாரு. ரொம்ப அற்புதமான தருணமா இருக்கு. ரெண்டு பேத்தோட கண்களும் அப்படி தேங்கி இருக்கு. ரெண்டு பேத்தோட கண்களையும் அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம், காதல் எல்லாமே வெளிப்படுது. இப்ப வனவாசம் முடிஞ்சு அயோத்தியில யுவராஜனா யுவராணியா நம்ம ரகுநந்தனும் ஜானகி தேவியும் அரியணை ஏறாங்க. இந்த மாதிரிதான் இப்படி ஒரு அற்புதமான ஒரு தருணம், பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல சோகங்கள், பல இழப்புகளுக்கு நடுவுல நடந்திருக்கு. இதோட இந்த கதையும் முடியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த கதையும் நான் சொன்ன கதை விளக்க விதமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதோட சேர்த்து இந்த கதையில உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்ட்டா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பட்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனலோட க்ரோத்துக்கும் என்னோட பர்சனல் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்துல நல்ல ஒரு வெப் சீரிஸ் உங்களை பாக்குற வரைக்கும் until then signing off. நான் உங்க வீட்டு செல்ல பையன், தங்க பையன், வாய்ஸ் பையன். பை மக்களே, பை.